எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். நாட்டில் எந்த பிரதேசத்திலும் கொரோனா இருக்கலாம். சுகாதார அமைச்சு நாட்டில் எந்த பிரதேசத்திலும் கொரோனா வைரஸ் இருக்கக்கூடும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கட்டாயம் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய செயல்படுமாறும் அமைச்சு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் இதுவரை 36,049 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 27,552 பேர் குணமடைந்துள்ளனர். அத்துடன் 8,332 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா தொற்று காரணமாக இலங்கையில் 165 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டால் நாட்டின் அழிவுக்கு வழிவகுக்கும். எதிர்கட்சி பகிரங்க குற்றச்சாட்டு. ஜனநாயக நாட்டில் மக்களின் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமை மீறப்பட்டால் அது நாட்டின் அழிவுக்கு வழிவகுக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பக்கீர் மார்கர் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் தெளிவில்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சியாளர்களிடமும் குறைபாடுகள் இருக்கலாம் என குறிப்பிட்ட அவர், தவறான முடிவுகளை விமர்சிக்கும் மக்களின் உரிமையும் இதன்போது மதிக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். அத்தோடு தனிமைப்படுத்தல் பகுதிகளில் வசிப்பவர்களின் கவலைகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த தவறிவிட்டது. இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டதாகவும் அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் டக்ளஸ் வழங்கிய உறுதிமொழி. புங்குடுதீவு தெற்கு மண்காடு பகுதி கடற்றொழிலாளர்களது தேவை கருதி குறித்த பகுதியில் உள்ள மீன்பிடி இறகு துறைமுகத்தை புனரமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். இது தொடர்பில் அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு இடங்க குறித்த பகுதிக்கு நேரில் விஜயம் செய்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நிலைமைகளை பார்வையிட்டதுடன் கடற்றொழிலாளர்களது பிரச்சினைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது குறித்த பகுதி இறங்குதுறை ஆழமாக்கப்பட வேண்டும் என்றும் சுமார் 300 மீட்டர் நீளமும் 50 மீட்டர் அகலமும் கொண்ட அணை கட்டப்பட வேண்டும் என்றும் அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே அமைச்சர் குறித்த இறங்குதுறையை புனரமைப்பதற்கான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். யாழ்குடா நாட்டில் மேலும் 8 பேருக்கு கொரோனா. மடதனார்மட கொத்தணியில் மேலும் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கீதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மருதனார்மடம் பொதுச்சந்தை வியாபாரிகளுடன் நேரடி தொடர்புடைய 8 பேருக்கு இவ்வாறு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மருதனார்மடம் கொரோனா கொத்தணியின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 85 அதிகரித்துள்ளது. நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்த 5 பேரும், உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்த 2 பேரும், சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக் கூடத்தில் இன்று 110 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றில் 6 பேருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனைய 104 பேருக்கும் தொற்று இல்லை என்று அறிக்கை கிடைத்துள்ளது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முள்ளேரியா ஆய்வுக் கூடத்தில் சோதனைக்கு உட்படுத்தியோரில் 2 பேருக்கும் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரச்சினைகள் பேசி தீர்த்து கொள்ளப்படும். சுதந்திர கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச பிரதிநிதிகளின் பிரச்சினைகள் சம்பந்தமாக விரைவில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாட எண்ணியுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரச்சினைகள் தொடர்பாக பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். கடந்த வாரம் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அமரவீர குறிப்பிட்டுள்ளார். பிரச்சினைகள் மற்றும் சிக்கல்களை தீர்த்து கொள்ள அரசாங்கத்துக்குள் பேச்சு நடத்தப்படும். அரசாங்கத்தையோ ஜனாதிபதியையோ பலவீனப்படுத்த எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயல்பாடுகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச பிரதிநிதிகளை சம்மந்தப்படுத்திக் கொள்ளாது பிரச்சினைக்குரியது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரான இராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர அண்மையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பொன்றில் கூறியிருந்தார். அரசாங்கத்திற்கு சர்வதேசம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அசாத் சாலி. முஸ்லிம்களின் மனங்களை காயப்படுத்த இலங்கை அரசாங்கம் கொரோனா தொற்றால் இறக்க முஸ்லிம் மக்களின் ஜெனாசாக்களை தகனம் செய்வதாகவும் இந்த விடயத்தில் சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் எனவும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச தொலைக்காட்சி ஒன்றின் இணையதளத்தினூடாக அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார்.
கொரோனா தொற்றால் இறப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன். தற்போதைய இலங்கை அரசாங்கம் சிறுபான்மை இனத்தவரை காயப்படுத்துவதற்காக உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்கள் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை மீறி மறுக்கின்றது என அசாச்சாலி குறிப்பிட்டுள்ளார். பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம், இராணுவ தளபதி எச்சரிக்கை. பண்டிகை காலப்பகுதியில் பயண கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பண்டிகை காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்துவது தொடர்பில் இதுவரையில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். எனினும் எதிர்வரும் நத்தார் பண்டிகை காலப்பகுதியில் கொரோனா பரவலை தடுப்பது தொடர்பில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களின் போதோ வாரகிருதியில் கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவதனை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ளுங்கள் என இராணுவ தளபதி நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பயண கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரம் முக்கியமானதாக இருக்கும். இலங்கையில் கொரோனாவை பொறுத்தவரை எதிர்வரும் வாரம் முக்கியமானதாக இருக்கும் என்று தொற்று நோய்கள் நிபுணர் வைத்திய கலாநிதி சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுடன் இன்று கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட அவர், பொதுமக்கள் பண்டிகை கால கொள்வனவின் போதும் ஓய்வு நேரங்களில் ஒன்று கூடுகின்ற போதும் கொரோனா பரவலுக்கான அதிக ஏதுகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே பண்டிகை காலங்களில் மக்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாரத்தின் இறுதி காலத்தில் கொழும்பு நகரத்தை விட்டு வெளியேறும் மக்கள் மீது ஆன்டிஜென் சோதனைகளை நடத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் தமிழர் பகுதியில் 2300 ஏக்கர் பறிபோகும் அபாயம். கிபிலோயா திட்டம் எனும் பெயரில் வவுனியா வடக்கில் 2300 ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு விவசாய காணிகள் வழங்கப்பட உள்ள விடயம் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாலை வடமாகாண ஆளுநர் எம் சார்ல்ஸ் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் கு தெளிபன் ஆகியோரது இணைத்தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், வவுனியா வடக்கில் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையால் கிபிலோயா திட்டம் என்ற அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது, அதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்துள்ளீர்களா என இணை தலைவரான ஆளுநரிடம் கேட்டறிந்தார். அதற்கு ஆளுநர் இல்லை என பதிலளித்த நிலையில் குறித்த திட்டத்துக்கான நிதி இன்னும் ஒதுக்கப்படவில்லை என மாவட்ட செயலகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், குறித்த திட்டத்துக்காக வரவு செலவு திட்டத்தில் 7,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்தின் அறிக்கையில் வவுனியா மாவட்டத்தில் 2500 ஏக்கர் காடுகளை அழித்து விவசாய நிலங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அனுமதி கொடுக்காமல் அதனை செய்ய முடியுமா? எனவே ஒருங்கிணைப்பு குழு அனுமதி அளிக்காமல் இதனை செய்யக்கூடாது என்று மத்திய அரசுக்கு அறிவிக்க வேண்டும் என தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் இ தணிகாசலம் கூறுகையில், இது தொடர்பான திட்ட அறிக்கை எமக்கு வந்தது, அதற்கு நாம் சில ஆட்சேபனைகளை அனுப்பியிருந்தோம். அந்த திட்டத்தின்படி 62 அடி உயரத்துக்கு நீரை தேக்கி 4 கிலோமீட்டர் நீளமான அணைக்கட்டும் அமைக்கப்பட உள்ளது. அதன் அணைக்கட்டு மற்றும் நீரேந்த பகுதி வவுனியா மாவட்டத்திலும் பயனாளர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சம்பத் நுவர மற்றும் போகஸ்வெப பகுதிகளிலும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கூட்டமைப்புக்கு பக்கத்துணையாக அமெரிக்கா, தமிழ் தரப்புக்கு அழைப்பு. ஜெனிவா தீர்மானம் தொடர்பான அமெரிக்காவின் யோசனை வரவேற்கத்தக்கது என பிளவுட்டின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான த சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள 46வது கூட்டத்தொடரில் இலங்கையின் பொறுப்பு குரலை வலியுறுத்தி புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்றும் அது மேலும் வலுவானதாக இருக்க வேண்டும் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிஸ் கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரான எம்ஏ சுமந்திரனிடத்தில் தெரிவித்தார். இந்த நிலையில் அதனை வரவேற்று கருத்து வெளியிடும் போதே சித்தார்த்தன் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இது குறித்த தகவல் வெளியிட்டுள்ள அவர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 2015 இலங்கையின் இணை அனுசரணையுடன் பொறுப்பு குரலை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பாக தொடர்ச்சியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு கடந்த அரசாங்கத்திற்கு 2 தடவைகள் சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டதோடு புதிய அரசாங்கம் அத்தீர்மானத்திலிருந்து விலகியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த அமர்வில் பிரித்தானியா முன்னின்று இந்த விடயங்களை கையளிக்க உள்ளது. எனினும் கடந்த காலத்தில் இலங்கை தொடர்பான பிரேரணைகளை தயாரித்து தீர்மானங்களை நிறைவேற்றிய அனுபவம் நிறைந்த அமெரிக்காவும் அதற்கு பக்கத்துணையாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் புதிய பிரேரணை ஒன்று கொண்டுவரப்படுவதானது
இலங்கையின் பொறுப்பு குரலை மேலும் அழுத்தமாக கூறுவதற்கும் சர்வதேசத்தின் மேற்பார்வையையும் பிடியையும் வலுவாக்குவதற்கும் ஏதுவானதாக அமையும். ஆகவே அவிதமான புதிய பிரேரணை ஒன்று தயாரிக்கப்படும் செயல்பாடுகள் இடம்பெறுகின்ற போது நீதிக்காக காத்திருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களினை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து வலுவானதொரு பிரேரணையை தயாரிப்பதற்குரிய முன்மொழிவுகளை யோகுவித்து வழங்குவதை பொருத்தமானதாக இருக்கும். அதனை விடுத்து தமிழ் தரப்புகள் இந்த விடயத்தினை தனித்தனியாக அரசியல் லாபமடைவதற்காக கையாள முனைகின்ற போது இலங்கை அரசாக மிக இலகுவாக நழுவிக் கொள்ளும் நிலைமை ஏற்படும் ஆபத்துள்ளது. ஆகவே இந்த தருணத்தினை சரியாக புரிந்து கொண்டு அனைத்து தலைமைகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு அழைப்பு விடுப்பதோடு அதற்குரிய முன் நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு தயாராகவே உள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.